ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு டாக்டர் ஷமிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எக்ஸிபிஷன் பற்றி. பூந்தமல்லிக்கிட்ட போட்டிருக்காங்க. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே வரும் இது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம தீவு திடலில் போட்டிருந்த மாதிரி மெரைன் பல் தான். பட் என்ன, இது டனல் ஷேப்பில் இருக்காது. இது வந்து அக்வேரியம் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபர்தராக உள்ள எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த வெக்கேஷனுக்காக நியூ இயர் பொங்கல் கம்பிங் இதில் வரனால ஸோ எல்லாருமே போய் பார்க்கலாம். ஸோ இதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இது நான் வந்து நியூ இயர் அன்றைக்கி போயிருந்தாலும் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. மேபி இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஈவினிங் டைமில் நான் எடுத்திருந்த வீடியோ இது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த டனல் வழியாக தான் உள்ளே போனால் ஃபுல்லாக ஃபிஷ் அக்வேரியம்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸு ரொம்ப ரியலி செம்மையாக இருந்துச்சு. லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டெப்ஸில் இறங்கி உள்ளே போகும்போது நிறைய ஃபிஷஸ் இருந்துச்சு. நிறைய காமன் ஃபிஷஸும் இருந்துச்சு, நம்ம வீட்டில் அக்வேரியமில் செட் பண்ணுற ஃபிஷஸும் இருந்துச்சு. அது இல்லாமல் புதுசாக நிறைய வெரைட்டிஸும் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் பார்க்கும் போதே இந்த ஃபிஷஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே லைனில் ஒரே மாதிரி இருந்துச்சு. தென் வந்து லாப்ஸ்டர், ஷ்ரிம்ப் எல்லாமே இருந்துச்சு. ஃபர்தராக அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் நிறைய வளர்க்குற ஃபிஷஸ் இருந்துச்சு. இது ரெண்டு கலர்ஸில் இருந்துச்சு, பிளாக் அண்ட் ரெட் இருந்துச்சு. தென் கோல்டு ஃபிஷ் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மேபி உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா ஒரு கிட்ஸ்க்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஃபிஷ், நிறைய ஃபிஷ்ஷோட பேர் எனக்கு ஆக்சுவலி தெரியலை, பட் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் காமன் நினைக்கிறேன். இந்த ஃபிஷஸ்லாம் நம்ம வீட்லேயே வளர்ப்போன்னு நினைக்கிறேன். பிளாக் மோலி நிறையா இருந்துச்சு, ஒயிட் மோலி அண்ட் அகேன் தோ இந்த ஃபிஷஸ் இருந்துச்சு. நிறைய ஒரு ஒரு ஃபிஷஸ்க்கும் ஒரு ஒரு யூனிக்னஸ் ஆக்சுவலி இருந்துச்சு. என்னென்னா இந்த ஃபிஷ் பேர் எனக்கு தெரியல, ஜீப்ரா ஒரு டெட்ரா சம்திங் ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. இது நேம் மென்ஷன் பண்ணல அங்கே ஃபிஷஸ்க்கு மேலே. ஸோ அதனால் தெரியல. ஒரு ஒரு இதுவுமே வந்து க்ளவுடாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஒரு யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்குது. நிறைய ஃபிஷஸ்க்கு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ப்ளஸ் நிறைய ஃபிஷஸோட யூனிக்னஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும், பட் நீங்கள் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷஸ் பாருங்களேன், நிறைய அப்படி மொத்தமாக கூட்டமாக தான் இருக்கும் இந்த ஃபிஷஸ் எல்லாமே. இது பார்க்கும்போது உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் ஒரே ஒரு சைட் மட்டும் பார்த்தேன், நெக்ஸ்ட் எண்டிங்கில் பார்க்கும் போது தான் அது மொத்தமாக கூட்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல பாருங்கள், அதே மாதிரி ஃபுல்லாக ஒரே ரெண்டு கார்னர்ஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபிஷஸ் எல்லாமே. க்ளவுன் ஃபிஷஸ் இருந்துச்சு ரெண்டு சைட் ஆஃப் த வேலையுமே இருந்துச்சு. பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷஸ் கவர் பண்ணிட்டேன். அகைன் இதுலேருந்து நம்ம வெளியே வரும். வெளியே வந்தால் ஆஸ் யூஷுவல் ரிங் கேம், டம்ளர் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பலூன் கேம், நம்ம பலூன் ஷூட் பண்ணுற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே கிட்ஸ் வந்து பே பண்ணி தான் நமக்கு விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே வந்து ஃபிஷஸும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அகெயின் எக்ஸிபிஷன்னா ஆப்வியஸாக பஜ்ஜியும் டெல்லி அப்பளமும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் ஜாயிண்ட் வீல், இது மூணு விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து எக்ஸிபிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து டெல்லி அப்பளம் இருந்துச்சு. அண்டு நிறைய சாட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய நியூ ஃபுட்ஸ் வந்து இங்கே பார்த்தேன், அதாவது எக்ஸிபிஷனில் இல்லாத நியூ ஃபுட்ஸ் நான் பார்த்தேன். பார்பிக்யூ இருந்துச்சு, தென் வந்து ஷவர்மா. இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸிபிஷனில் நான் பார்த்தது கிடையாது. வெளியே கிடைக்கும், பட் எக்ஸிபிஷனில் பார்த்தது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ், கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. பெரிய பெரிய ரைட்ஸ் வந்துச்சு, டோரா டோரா எல்லாமே இருந்துச்சு. கம்மிங் வீடியோவில் எண்டில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபன் டைமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் கேரண்டீடாக சொல்லுவேன். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் இதெல்லாம். தென் ஃபர்தராக வந்து பெரிய ரைட் இருந்துச்சு, பட் நாங்கள் நிறைய ரைட் போகல, கூட்டம் பயங்கரமாக இருந்தனாலும் நான் போல. குறிப்பிட்ட ரைட்ஸ் மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரைட்ஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் கொஞ்சம் காலியாக இருந்தாலும் அங்கே வந்து நாங்கள் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் அத்தோ ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, பட் உண்மையாக நல்லா இருந்துச்சு. தென் ஷவர்மா ட்ரை பண்ணியிருந்தோம். தென் வந்து ஸ்குவிட் ஆக்சுவலாக அங்கே இருந்துச்சு, ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்பாட் செம்மையாக இருந்துச்சு, ஷவர்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்பிக்யூஸ் இருந்துச்சு இங்கே. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் பார்பிக்யூ அண்ட் சம் ஆஃப்கானி சிக்கன் சம்திங் என்னமோ இருந்துச்சு. அண்ட் பன்னீரில் இருந்துச்சு, அகெயின் பைனாப்பிள் இருந்துச்சு. ரெண்டு மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ஷவர்மா இருக்குது.
ப்ளே ஷவர்மா அண்ட் ரோல் ஷவர்மா ரெண்டுமே இருக்குது, அஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நான் இது வந்து நான் என்ன கேட்டால் நான் ஐ வில் ப்ரிஃபர் இட், நான் உங்ககிட்ட சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன், இது நல்லா இருந்துச்சு. கிட்ஸோடு போகும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த வயசில் ட்ரை பண்ணலாம். அண்ட் ட்ராம்போலின்ஸ் இருந்துச்சு, டோரா டோரா இருந்துச்சு, நிறைய ரைட்ஸ், ஹிஸ்பானியோல ஷிப் இருந்துச்சு, மாதிரி நிறையா ஜாயிண்ட் வீல் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. ரஷ்ஷு தான் வந்து கொஞ்சம் அன்கன்ட்ரோலபுளாக இருக்கும், ஏன்னா வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இது அவேர்னஸாக இல்லை, இது வந்து தெரியலை, பட் கண்டிப்பாக தெரியும் போது நிறைய இன்னும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கூட்டம். ஸோ இந்த ரைடு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அண்ட் அகெயின் இங்கே வந்து ஸ்னோ பால்னு சொல்லி இருந்துச்சு ஃபுல்லாக, ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் வந்து தீவு திடலில் போட்டிருந்தது தான். அண்ட் இது வந்து ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு, நாங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டதெல்லாம் போனேன். அண்ட் இந்த ரைடு வந்து சீசன் செம்ம அமேசிங்காக இருந்துச்சு, நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க, பட் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருந்துச்சு. நான் இது ஸ்லோமோவில் போட்டிருந்தேன், பட் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு இந்த ரைடு. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரைடு வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீடாக நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன் இதில், பட் இதோட ஆக்சுவல் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு பொறுமையாக தான் போகும். இது வந்து என்னென்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும், ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். அண்ட் டாப் மோஸ்ட் கார்னர் வரைக்கும் போயிட்டு வரனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் எல்லாம் கத்திகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் நியூ இயர் இப்படி தான் போச்சு, வீட்டில் மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போனோம். ஸோ உண்மையாகவே ரொம்ப ஃபன் லவிங்காக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நான் வந்து ரொம்ப நாள் லென்த்திய வீடியோ போதும் அப்படின்றனால இதை நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன். இல்லைனா இது ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் தான் போகும், ஸோ பயப்பட வேண்டாம். பட் உண்மையாகவே உள்ள இந்த மாதிரி ரைட் போகிற என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன் இந்த ரைட்ஸ் இருந்துச்சு, கப்பன் சோசர் ரைட்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப ஜாலி ரைட்ஸ் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரைடு வரும், அது வந்து நாங்கள் போல் ஆக்சுவலாக ட்ரை பண்ணலை, கொஞ்சம் கூட்டம் ரொம்ப அளவு மீறி இருந்தனால நாங்கள் ட்ரை பண்ணலை, பட் இதுவும் நல்லா இருந்துச்சு இந்த ரைடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் இருந்துச்சு, அதுவும் செம ஃபன், பயங்கர ஃபன், குட்டீஸ் வச்சுட்டு நாங்கள் போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெயின்னா அது வேறு மாதிரி இருந்துச்சு. வாட்டர் ரைடு ஒன்று இருந்துச்சு, பட் பிலோ 3 வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஜஸ்ட் சதனா வந்து அண்ணா அவங்க அண்ணன் கூட மட்டும் உச்சமாக உட்கார வச்சு கொஞ்சம் லைட்டாக 2 மினிட்ஸ் வச்சுட்டு நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் அந்த வாட்டர் ரைடு. தண்ணி ரொம்பலாம் ஆழம் கிடையாது, பட் ஸ்டில் வந்து 3 below 3 வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியுது, ஸ்லோ மோஷனில் எடுத்திருந்தோம் அந்த வீலோட இது. என்ன அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெயின் ரைட், இது தான் சொல்லியிருந்தேன். இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஷசனாலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது. இது ஆக்சுவலி பார்க்க ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போச்சு இது. நான் சொன்னேன்ல குட்டீஸோட கார் இருந்துச்சு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில், குட்டீஸ் விளையாடுற மாதிரி கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. நம்ம பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும், என்ன தான் நம்ம அதில் சேஃப்டி இருந்தாலும் நம்ம கூடயே நிற்கணும். ஸோ இதுவும் நல்லா பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு, அண்ணனும் தங்கச்சி பாசமலர்கள் ஊற்றிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கார்னை, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஐ ஹோப் அண்ட் ஐ ப்ரே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த குழந்தைங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரே மாதிரி பிளஸ்டாக இருக்கணும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும், மறக்காமல் எல்லாருமே இந்த வீக்கெண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நாட் லைக் ரொம்ப பெரிய ஸ்பேஸ், பட் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.